வணக்கம். இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் 52வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம குறுக்கு வழியில் முன்னேற நினைப்பது, குறுக்கு வழியில் வாழ நினைப்பது, குறுக்கு வழியில் சொத்து சம்பாத்தியம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான தாக்கங்கள் ஒரு மனிதனுக்கு உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இது மாதிரி குறுக்கு வழியில் வாழ நினைப்பவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறுகிய காலத்தில் பெருஞ்செல்வம் திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக சட்டவிரோதமான செயல்களையும் சமூக விரோதமான செயல்களையும் செய்து உண்மைக்கு மாறாக வாழ நினைப்பவர்கள் அவர்களே குறுக்கு வழி வாழ்பவர்கள். யதார்த்தமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் நேர்வழி வாழ்வதே இயல்பான வாழ்க்கை. இது நேர்வழிக்கு அப்பாற்பட்டு வாழ்வது தான் இந்த குறுக்கு வழி வாழ்க்கை. குறுக்கு வழி வாழ்க்கை என்பது இயல்புக்கு மாறானது. இது மனிதனின் குணங்களை மாற்றிவிடும். இது ஒரு குணத்தின் கோளாறு, வளர்ப்பின் பிழை என்றே சொல்லலாம். இது மாதிரியான வாழ்க்கை எல்லா விதமான நியாயமான நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் உண்மையற்றதாகவும் போலித்தனமாகவும் இருக்குங்க. இன்றைய சில போலித்தனமான சமுதாய அமைப்பும் கூட இது மாதிரி வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணமே சொல்கிறேன். சில பேர் அநியாயம் அக்கிரமங்கள் பண்ணி குறுக்கு வழியில் வசதியான வாழ்க்கையை தேடி வாழ்வாங்க. அவங்க அது மாதிரி செல்வ செழிப்பாக வரும்பொழுது மக்கள் அவர்களுடைய இழிவான நல்ல குணங்கள் அல்லாத எல்லாத்தையும் நல்லதுன்னு நினச்சி புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அவன் தேடிய செல்வத்திற்காகவும் அவனை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அவனுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி சிறப்பான ஒன்றாகி விடுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதற்கு உதாரணங்கள் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது. இது மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் ஒருவனுக்கு குறுக்கு வழியில் முன்னேறும்போது சிறப்பு தருவதாக அமையும் பட்சத்தில், இது மாதிரி அமைகிறதுனால நல்ல மனிதர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த குறுக்கு வழியை தேட நினைக்கிறாங்க. நல்ல மனிதர்களுடைய எண்ணிக்கையும் குறையவே ஆரம்பிக்குது. இது மாதிரியான தீயவர்களையும் கெட்டவர்களையும் நாம் விரோதித்து கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர்களால் எதுவும் நமக்கு தீங்கு வருமோ என்று அஞ்சி அவர்களையும் இரு கரம் கூப்பி வழங்கக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் இருக்குது. எல்லோரும் இதை ஒரு குறிப்பிட்ட வயது வந்த ஒரு அனைவருமே இதை வந்து அனுபவபூர்வமாக பார்க்கலாங்க. இது மாதிரி சில விஷயங்களை மக்கள் சில நேரங்களில் ஆமோதிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, சமுதாயம் அவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை வந்துடுது. இதைத்தான் போலித்தனமான சமுதாய அமைப்பு அப்படின்னு முதல்ல சொன்னோம். இதை ஒரு பழைய பாடல் மூலமாக உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது கண்ணதாசன் எழுதின பாடல், டிஎம்எஸ் பாடினது. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இந்த பாட்டில் இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்கள் அநியாயங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வச்சுருக்கிறார் கண்ணதாசன். சரி, இது மாதிரி குறுக்கு வாழ்க்கை வாழணும், குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணணும், யாரையாவது ஏய்த்து பிழைக்கணும், ஏமாற்றி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எது மாதிரியான தாக்கங்களை எல்லாம் அனுபவிப்பாங்க, அவங்களுக்கு எது மாதிரியான விளைவுகள் உண்டாகும் அப்படிங்கிறத ஒன்றொன்றா பார்க்கலாம். இது மாதிரியாக வாழ நினைப்பவர்கள் முதல்ல உழைப்பின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, உழைக்கவும் மாட்டாங்க, உழைக்கவும் தெரியாது. இரண்டாவதாக இவங்க வந்து சோம்பேறியாகவும் இருப்பாங்க, பேராசைக்காரங்களாகவும் இருப்பாங்க. இது மாதிரி மனிதர்கள்ட்ட நல்ல குணங்களும் இருக்காது, நல்ல நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. உறவுக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்களை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இது மாதிரி ஆட்கள் வந்து நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. இதை வந்து அவங்க உடனிருந்து பணி செய்பவர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க மனசளவில். அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய செய்கையெல்லாம் ஆமோதிச்சுக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய மனசாட்சியோடு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது மாதிரி வாழ்பவர்கள் அந்த பழங்காலத்தில் பெரியவங்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது வஞ்சகன் வாழ்வான் வாரிசு வீழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க அறியாதவர்கள் போலும். இவர்கள் காலத்தே செய்யக்கூடிய இது மாதிரியான குறுக்கு வழி வாழ்க்கை என்பதை பிள்ளைகள் வேற பார்த்துட்ருக்கோம். அந்த பிள்ளைகள் அதைத்தான் ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு சரியில்லாத பாடத்தை இவங்க கற்றுக் கொடுத்த மாதிரியும் ஆயிடுதுங்க. ஆதலால் இது மாதிரி செய்கையை செய்யும் பொழுது அது சரின்னு தோணும். ஆனால் என்றாவது ஒரு நாள் மாட்டிக்கொள்ளும் பொழுதோ, என்றாவது ஒரு நாள் தெரிய வரும் பொழுதோ, அது மொத்த குடும்பத்துக்கும் பெரிய சிக்கல்களையும் வருத்தங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்க தெரியாமல் தான் செய்கிறாங்க. இது மாதிரி ஆட்கள் வந்து எப்போவாவது நம்ம தவறு வெளியில் வந்துடுமோ, நம்மளை யாரும் பிடிச்சிக்கிடுவாங்களோ,
இந்த மாதிரியான கொள்ளை அடித்ததெல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு வாழும் பொழுது அஞ்சி அஞ்சி சாவாங்க. அவங்க வாழ்க்கை அஞ்சிய வாழ்க்கையாகவே இது மாதிரி ஓடும் அவங்களுக்கு. அவர்களுடைய மனசாட்சியுமானது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது. இவங்கெல்லாம் நிம்மதியான உறங்கவே முடியாது. வாழ்க்கையில் செஞ்ச தவறுகளை எண்ணிக்கொண்டே இருக்கணும். அதற்கு வருத்தங்கள் இவங்க உள்மனதில் ஏற்றுக்கொண்டே இருக்கணும். இதற்கு உதாரணமாக ஒரு விவசாயி எடுத்துக்கோங்களேன். ஒரு நெல் போடக்கூடிய ஒரு விவசாயி, அவர் முதல்ல நிலத்தை உழுகணும், அதற்கடுத்து நாத்தாங்கால் பாவணும், அதற்கடுத்து நடவு நட்டணும், விளைச்சலுக்காக 100-120 நாள் அவங்க காத்திருக்கணும். விளைஞ்ச பிறகு அறுவடை செய்த பின் அந்த உழைப்பினுடைய மொத்த மகசூலுமே வீட்டுக்கு வரும். அதாவது இதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, நமக்கு உழைப்புக்குரிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதற்காக நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்காதவங்க தான் இது மாதிரி குறுக்கு வழி வாழ்க்கையை தேடி ஓடுறவங்க. அதாவது பொறுமை நம்மளுடைய கடமையை செய்து பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் கடமைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு என்பதை நம்பினாலே இந்த குறுக்கு வழி சம்பாத்தியத்துக்கும் குறுக்கு வழி வாழ்க்கைக்கும் அவங்க போக மாட்டாங்க. பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தாங்க. அதற்காக பொறுமை இல்லாமல் குறுக்கு வழி வாழ்க்கை என்பது ரொம்ப பிற்காலத்தில் கஷ்டத்தை உண்டாக்கும். இந்த பழைய பாடலில் இன்னொரு பாடலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பணம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கோம். அதே சமயத்தில் குறுக்கு வழி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்காது. அதனுடைய அந்த பாடலினுடைய கடைசி வரி என்னன்னு பார்ப்போம். அந்த கடைசி வரியில் என்ன சொல்வார் அப்படின்னா, மன்னாயவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு நாளும் உயர்ந்து பாடுபட்டால் வெற்றியும் உண்டு அப்படிங்கிற ரெண்டு வரி ஒன்று வரும். அதாவது உழைக்கணும், உழைச்சா வெற்றி இருக்குது அப்படிங்கிறத முடிச்சிருப்பார் அந்த பாட்டில். அதாவது இந்த வீடியோனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குறுக்கு வழியான வாழ்க்கையானது அமைதியை தராது, நிம்மதியை தராது, நல்ல உறக்கத்தை தராது. அது வந்து நம்மளை ரொம்ப அலைக்கழிக்குமே ஒழிய நல்ல வாழ்க்கை வாழ விடாது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோனுடைய சாராம்சம். இது மனசாட்சியின் உறுத்தல்களோடு ஒரு போலியான வாழ்க்கை தானே ஒழிய இது ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை என்பதே இந்த வீடியோவின் சாராம்சம். இந்த வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.